ஆதன் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144-0805-0805. பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் கே மருதாச்சலம் வெற்றி பெற்றார். 1980 அதிமுக சார்பில் சின்னராசு வெற்றி அடைந்தார். 1984 அதிமுக சார்பில் போட்டியிட்ட சே அரங்கநாயகம் வெற்றி பெற்றார். 1989 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட வெள்ளியங்கிரி வெற்றி அடைந்தார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட அரங்கநாயகம் வெற்றி பெற்றார். 1996 திமுக சார்பில் போட்டியிட்ட சி ஆர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் வெற்றி பெற்றார். 2006 மதிமுக சார்பில் போட்டியிட்ட கண்ணப்பன் வெற்றி அடைந்தார். 2009 காங்கிரஸ் சார்பில் கந்தசாமி வெற்றி பெற்றார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்பி வேலுமணி வெற்றி அடைந்தார். 2016 அதிமுக சார்பில் மீண்டும் எஸ்பி வேலுமணியை வெற்றி அடைந்தார். கோவை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொண்டாமுத்தூர், பேரூர், குனியமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 6 முறையும், திமுக 3 முறையும், மதிமுக, சிபிஎம், தமாகா ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தற்போது அமைச்சராக இருக்கும் எஸ்பி வேலுமணி இந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், மக்களின் பதில்கள் இதோ. மீண்டும் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எஸ்பி வேலுமணி வந்தா நல்லா இருக்கும். அவர் வந்து எல்லாமே நல்லது பண்ணுவாரு. ஏழை மக்களுக்கு எல்லாம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. வேலுமணி வரட்டும். மீண்டும் எடப்பாடியே தான் வரும். எல்லாமே நல்ல முறை நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்குது. எல்லாருமே இந்த தொகுதியில் இப்போ யார் வேலை செஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. எஸ்பி வேலுமணி வந்தா தான் நல்லா இருக்கு. அதுதான் நல்லா இருக்குது. ஜெயிச்சு வர எம்எல்ஏ மக்கள் நல்லது செய்யணும் எதிர்பார்க்கிறோம். எஸ்பி வேலுமணி தான் அவர் நல்லா செஞ்சிருக்காரு. எங்களுக்கு ரோடு போட்டிருக்காரு. எங்களுக்கு வேணுங்கிறது எல்லா சலுகை இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய சலுகை பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட எல்லாமே இருந்தது இப்போ அவர் மூலியமா வந்திருக்கு. எஸ்பி வேலுமணி அது நான் ஊர் நன்மை நல்லா செஞ்சிருக்காரு. சொல்லுதும் செய்து சொல்லாமல் செய்தார். அவரை மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. எஸ்பி வேலுமணி தான் நல்லா இருக்கு. எல்லாம் ரோட்டு வேலை பாலம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவரே செய்வாருங்க. நம்ம செய்ய கேட்க வேண்டியதில்லை. வேலுமணி வந்தா அவர் நல்லா பண்ணுவாரு. வேலுமணி வந்தா தான் நல்லா இருக்கு. எங்களுக்கு எல்லாமே நல்லா சவரி பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரியாவை வந்து ரோடு வசதிங்க, மற்ற பஸ்ஸு, ஸ்கூலு, இப்போ வேறு தொண்டாந்தூர் காலேஜ் கூட ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த கொரோனாவில் வந்துங்க ஒரு 4 மாதமாக சாப்பாடு எல்லா ஏரியாவுக்கு கொடுத்தேன். ஒருத்தர் இறந்தாலும் அதுக்கு வந்துடுவார். அதெல்லாம் ஒன்றும் வந்தனே இல்லை. இப்போ இருக்கிற ஆட்சியாக வந்து நல்லா தான் இருக்குது. வேலுமணி வந்து நல்லா இருக்கும். அவர் நல்லா பண்ணிட்டுருக்காரு. நல்லா பண்ணிட்டுருக்காரு. இனிமேல் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறாரு. அவர் நல்லா ரோடு போடுறாரு. நல்லா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண இப்போ நின்னமுன்னா பண்ணுறாரு. டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். எஸ்பி வேலுமணி வந்தால் நல்லா இருக்கு. எஸ்பி வேலுமணி ரூலிங் பார்ட்டி யார் வர்றாங்களோ அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இந்த ஆல்ரெடி இப்போ திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் முடியாத ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் சரியா வரும். இந்த வாட்டி டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். வெட்டால வந்தது நல்லா இருக்கும். எஸ்பி தான் எல்லாம் போடுவாங்க. எல்லாம் அவரால் பண்ணியிருக்காரு சார். எஸ்பி வேலுமணி வந்து நல்லா இருக்குங்க. ஏற்கனவே வந்து இந்த தொகுதியில் வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் எம்பி ஆகியிருக்காரு. மக்களுக்காக உண்டான சேவைகளை எல்லாம் சில செஞ்சுருக்காரு. அதுபோக இந்த கொரோனா டைமில் ஏழை எளிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி
உணவு வகையில் நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொரோனா டைம், அதாவது ஒரு மனிதன் வந்து தனியாக வேலைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க குடும்பத்துக்கு உண்டான தேவையான பொருளை கொடுத்து மனம் பெண்களுக்கும் ஆண்களையும் ஒரு மன திருப்தி படுத்திருக்காருங்க. இருந்தாலும் தாரோடு ஒரு வீட்டு வசதி, ஒரு டிச்சு சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளிலையுமே அவர் கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைய டைம் அவர் வரும்போது ஒரு நல்ல ஒரு நம்ம தொண்டாமுத்தூர் தொகுதி நல்ல சிறப்பாகவே இருக்கும்னு நான் சொல்கிறேன். நம்ம தொகுதிகளும் நல்லா பண்ணிருக்காரு. எஸ்பி வேலுமணி அண்ணா நல்லா பண்ணிருக்காருங்க. எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்கள் மீண்டும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுறது, ஆட்சி அமைக்க போகிறது அதிமுக தான். தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஜெயிக்க போகிறது எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்கள் தான். இந்த தொகுதிக்கு எஸ்பி வேலுமணி தாங்க. எஸ்பி வேலுமணி வந்து நிறைய பண்ணியிருக்காருங்க. ரோடு வசதியிலேருந்து டேங்க் தண்ணி டேங்க்லேருந்து தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காருங்க. அவர் அடிக்கிற இங்கே ஆள் அருமை இல்லைங்க. அம்மா வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், எஸ்பி வேலுமணி வந்தால் தான் இன்னும் சிறப்பாக நிறைய திட்டங்கள் செய்வாருங்க. எங்கே பார்த்தா ரோடு வசதி, சாலை வசதி, இலவசமாக நிறைய திட்டங்கள் செஞ்சுக்கிறாருங்க. வேலுமணி அண்ணா வந்தால் நல்லா எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்காக தேவையானதெல்லாம் செஞ்சார். அதுக்காக எனக்கு வேலுமணி அண்ணா தான் அடித்து சொல்கிறேன். எங்கள் ஹெல்ப், எங்களுக்கு எங்கள் ஏரியாவுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்னாலும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இன்பத்திலையும் கலந்துக்கிறாரு, துன்பத்திலையும் கலந்துக்கிறாரு, எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. கண்டிப்பாக 100% அவர் தான் வரணும், வர வைப்போம். யார் வந்தால் நல்லா இருக்குன்னா, இப்போ அவர் வேலுமணி தான், அவர் தான் நிறைய செஞ்சுருக்காருங்க. வேலுமணி சார் தான் நிறைய எல்லாத்துக்கும், எல்லா பக்கம் ரோடு போடுறது, வீட்டு கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் நிறைய அவர் தான் பண்ணியிருக்காரு. சந்து போந்தாலும் ஒன்றும் இட்டேரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடமெல்லாம் அவர் மலை மாட்டார் எல்லாமே நல்லா எல்லா எல்லா இதுவும் இருக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் 10 காலம் ஒரு மந்திரி இருந்தாருங்க, நல்லா செய்தார். அவரை வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எந்த வகையிலையுமே அவர் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே செய்திருக்கிறாரு. வேலுமணி டிஎம்கே இவ்வளவு பண்ண ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வந்தால் இன்னி நம்ம கேட்காமையே இன்னி நிறையா பண்ணுவாங்க. டிஎம்கே வந்தால் கேட்டு கேட்டு தான் வாங்கணும். எஸ்பி வேலுமணின்னு நிறையா பண்ணியிருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி செஞ்சது வந்து 60 கால பிரச்சனைகளை இப்போ நல்ல முறையாக செஞ்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையை வச்சுக்கிறாரு. டிஎம்கே நல்லா வந்து மேலே எஸ்பி வேலுமணி நல்லா பண்ணியிருக்கிறாரு. புதுசாக வந்தால் நல்லா இருக்குங்கிறேன். தொண்டாமத்தில் புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்கும். வேலுமணி என்னதான் அவர் தான் நல்லா எல்லாம் செஞ்சுருக்காருங்க. என்ன காரணம்னா, பஸ் ஸ்டாண்டு நீண்ட கோரிக்கைங்க. பஸ் ஸ்டாண்டு அது பஸ் ஸ்டாண்டு கோரிக்கை வச்சதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு அவர் வேலை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுங்க, எத்தனையோ பேர் வெளியில் அங்கே கோயம்புத்தூர்லாம் போய் படிச்சுட்டு இருந்தாங்க, மற்ற காலேஜெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கோரிக்கை வச்ச காலேஜ் நடந்துட்டு இருக்குது. நான் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு எஸ்பி வேலுமணி என்ன வந்தால் நல்லா இருக்கும். ஒரு பொதுமக்களுக்கு எல்லாம் நல்ல தேவையான நல்ல சௌகரியங்கள் பண்ணி தர்றாரு. எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க பொதுமக்களுடைய கஷ்டம் என்னமோ அதை தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து எல்லாமே பண்ணி தர்றாரு. எஸ்பி வேலுமணி மக்கள் நல்லா பண்ணிக்கிறாரு. மீண்டும் வந்து விவசாயிகளுக்கு வந்து மீண்டும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களும் ஏழை மக்கள் நல்லாக்கணும். வேலுமணி தான் 2 ஜெயிச்சிருக்காருங்க. அவர் தான் நிறைய நல்லா செஞ்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லதாக பண்ணிக்கிறாரு. எல்லாமே பண்ணது எல்லாமே நல்லதாக பண்ணிக்கிறார். எஸ்பி வேலுமணி நல்லா பண்ணிக்கிறார். எல்லாமே வந்து கொரோனா பீரியட்லையும் சரி, அவர் சொந்த செலவில் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அதுக்காக எனக்கு நல்லது செஞ்ச யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து யார் வந்தாலும் நல்லா இருக்கும். இந்த தொகுதிக்கு வந்து எஸ்பி வேலுமணி தாங்க. அவர் எல்லாமே நல்லா செய்கிறாருங்க. ஒரு 5-10 ஏடிஎம்கேல கொஞ்சம் நல்லா செயல்பாடு நல்லா தான் செய்கிறாங்க. இங்கே திமுக கூட்டணி வந்தால் நல்லா இருக்கு. எஸ்பி வேலுமணி தாங்க. அவர் தான் வந்து 10 நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும் அவர் வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் இங்கே வராமல் இருந்ததில்லை. வந்து எல்லா இதுவுமே வந்து அந்த பிரச்சனை பார்த்துட்டு போயிட்டு தேவையானது பண்ணிட்டு இருக்காருங்க. பருப்பங்களோட பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் கட்டிட்டுருக்காரு. பாலம் நிறைய பாலம் கட்டியிருக்கிறாங்க. செம்மேடு பாலம், இங்கே பாலங்க, புத்தூர் பாலம் நிறைய கட்டியிருக்காருங்க. அவர் எஸ்பி வேலுமணி வந்தால் நல்லா இருக்கும். அவர் நல்லதெல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த தொகுதிக்கு நம்ம அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, நமக்கு வந்து இந்த ஏரியாவில் நல்லா பண்ணியிருக்காரு அதிமுக. நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பர்சனலாகவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி சப்போர்ட் பண்ணுவாருக்காக. வேல்மணி சார் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்து எல்லாமே நல்லா செய்கிறாருங்க. இன்னும் எல்லா ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி வசதி நல்லாயிருக்கு. எஸ்பி வேல்மணி தாங்க. எஸ்பி வேல்மணி அவர்கள் எஸ்பி வேல்மணி நல்லா செஞ்சுருக்காரு. நம்ம அதில் குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே, நம்மளை பொறுத்தாடி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த நல்லது எங்களுக்கு. நாங்கள் வந்து டிஎம்கே தான் இருந்தாலும் அவர் நல்லா செஞ்சுருக்காரு. எஸ்பி வேலுமணி வரணும். ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, பைப் லைன் கொடுத்துருக்கிறார், இபி லைன் கொடுத்துருக்கிறாரு, எல்லா வசதியும் செஞ்சு விட்டுட்டார். அவர் தான் வரணும். ஆமாம், வேறு ஆள் வரக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு எஸ்பி வேலுமணி அவர் வந்து இந்த தொகுதிக்கெல்லாம் நல்லா இருந்தது. இது வரைக்கும் எந்த குறையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவர் பண்ண விஷயம்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு எந்த குறையும் வைக்கல. கொரோனா டைம்லையும் சரி, இப்போ ரோடு வசதி எல்லாமே வந்து நல்ல முறையாக பண்ணி கொடுத்துருக்குறாரு. குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் நான் பச்சை டிஎம்கேக்காரன் தான். இருந்தாலும் வந்து அவர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எஸ்பி வேலுமணி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க எங்களுக்கு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லாமே நல்லது பண்ணியிருக்கிறார். சாப்பாடு நான் கொரோனா காலத்தில் எல்லாமே கொடுத்தாரு. சார் எனக்கு ரொம்ப ஏழைங்க சார். பூ விட்டுட்டுங்க சார், துணி அட வேணுங்க சார்.
என் பையன் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு. எம்கே இல்லாம ஏடிஎம்கே இல்லாம ரெண்டு பேருக்கு கட்சி இல்லாம புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா இளைஞர்கள் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எடப்பாடி எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் வந்து நல்லா நீட்டா எல்லாம் பண்றாரு பிடிக்கிறாரு. எல்லாம் வீட்டு வீட்டுக்கு பிளேட்டு ஹாட் பாக்ஸு அனைத்தும் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா நான் கேட்பேன், நான் என்ன ஒரு வீடு மனை கேட்பேன். அவ்வளோதான். எஸ்பி வேல்மணி தான் வரணும். ஃபாரனில் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க சினமங்க எல்லாம் 20 கிலோ போட அரிசி 40 கிலோ போட்டாங்க. எல்லாம் மளிகை சாமான கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்கல்ல. ஏடிஎம்கே தான் அவர் தான் எத்தனை வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறார். ரோடு போட்டுருக்கிறாரு, காங்கிரீட் டிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பாலமெல்லாம் கட்டியிருக்கிறாரு. எத்தனை வேலைக்கு போகுதுங்க அவர் எடுக்க முடிக்கிறது. எல்லாம் ரோட்டு வேலை எல்லாம் பயங்கரமாக நடக்குது. ஆட்டுக்களுக்கு போகிறக்கு முன்னெல்லாம் வண்டியே இல்லை. கலைஞர் வந்தால் மக்கள் சோளம் தானே.